श्रीमद्वेदान्तरामानुज इति कृपयारङ्गिणिन्नस्तभारं तत्सम्प्राप्ताह मां तद्विदयमनुगणं चिट्टतापोन्नमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्पत्सं शिवराहं यदि वरवनहं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपान्तबोधं तत्पादयत्मसरसीरिदभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमते श्रीवराहमहादेशिकाज नमः श्रीमते रङ्गरामानुज महादेशिकाज नमः श्रीमते वेदान्तरामानुज महादेशिकाज नमः श्रीमते निगमान्तमहादेशिकाज नमः श्रीमते भगवते वार्षिकाराज महादेशिकाज नमः श्रीमते कुलभूषण महादेशिकाज नमः श्रीरङ्गनायकै नमः श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यकविदार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः நேற்று உபன்யாச பர்யந்தம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் வந்து அந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே சம்பூர்ணமாச்சு. இன்றைய தினம் இந்த உபன்யாசம் எதற்குன்னு கேட்டாக்க, பாதுகா சகஸ்ரத்தை சேவிச்சாக்க என்னென்ன காரிய சித்தி ஏற்படும் அப்படின்னு தேசிகன ஸ்லோகங்களிலே விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். எல்லாரும் உடனே நாளைக்கு காலத்தால் மோட்சம் வேணும்னு கேட்கறதில்ல. தேக அவசானத்தின் போது மோட்சம்தான் பெருமாட்ட சரணாகதி பண்ணிக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த தேகம் மறிக்கிற வரைக்கும் நிர்யாண பர்யந்தம் லோகத்தில் வாழ்ந்தாலுமே கர்மா பிரகாரம் அது வரைக்கும் என்ன வேணும், ஒரு சம்பத்து வேணும், எனக்கு சில செல்வங்கள் வேணும், இதெல்லாம் நம்ம போல மனுஷாளுக்கு ரொம்ப இச்சை இருக்குது, அது இல்லைன்னு யாரும் வருத்திட முடியாது. அப்படி எனக்கு இது வேணும், இந்த புருஷார்த்தம் வேணும், அந்த புருஷார்த்தம் வேணும், ஆமுஷ்மிக பலங்கள் வேணும், இப்படி எல்லாம் கேட்குறவாளுக்கு உண்டான விஷயத்தை அனுகிரகக்கூடியதான மந்திரங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் வந்து இந்த பாதுகா சகசத்தில் வச்சுருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து தான் உத்தியோகத்தில் இருக்கேன், உயர்ந்த பதவியை அடைய வேண்டும், பதவி உயர்வு பெற வேண்டும்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் வச்சுருக்கார். என்னென்னா பிரபாவ பத்ததியில் ஒரு ஸ்லோகம், அதாவது ஸ்லோகத்தின் ஒன்றிலேருந்து ஆயிரம் வரைக்கும் அந்த நம்பர் மட்டும் விஜாபிக்கிறேன். ஸ்லோகம் வந்து 92வது ஸ்லோகம். க்ஷணம் சரோஜ க்ஷண பாதுகேய கிருதாதரக கிங்குருதே பவத்யாஹ அகிஞ்சனஸ்யாபி பவந்தி சீக்கிரம் ரூகிங்கரதாஸ்ய புரந்தராத்யாஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதில் எவனொருவன் பாதுகைக்கு பிரீதராய் கைங்கரியம் பண்ணுறானோ அவனிடத்துல ஒரு விதமான யோக்கியதை ஹீஸ் நாட் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு இருந்தாலும் இந்திரன் முதலானவரை கூட ஜாடை பார்த்து வேலை செய்யும்படியான ஒரு பெரிய பதவி வந்து இந்த பாதுகனுடைய அனுகிரகத்தாலே வந்துடும்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். பெரிய பதவி கிடைச்சிரும் அப்படின்னா இந்த 92வது ஸ்லோகத்தை சொல்லணும். அடுத்தது அதே பத்ததியில் 95வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நம்ம பாபங்கள்லாம் நீங்கும், பரஸ்யதாம்னக பிரதிபாதனார்காம் வதந்தி வித்யாம் மணிபாதிகேத்வாம் எதஸ்தவைவாதிகமே பிரஜானாம் தூரிபவத்யத்புதர பூர்வமன்ஹா அப்படின்னு சாய்ச்சார். உத்தர பூர்வமும் ஹா அப்படின்னு சாய்ச்சார். இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனாலே நம்முடைய பாபங்கள் வந்து தீர்றதுன்னு சாய்கிறார். அடுத்தது அதுக்கு அடுத்த ஸ்லோகமான 96வது ஸ்லோகம். சில பேருக்கு
அடியன் பிறந்ததுலேருந்து வறுமை சுவாமி, வறுமையிலே இருக்கோம், செல்வம் எங்களுக்கு இல்லை, தனம் இல்லை, பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னு சொன்னவாளுக்கு அவ அபேட்சித விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு கைமேல் படனா இருக்கும். 96வது ஸ்லோகம் பிரபாவ பத்ததியில தன்யா முகுந்தஸ்ய பதானுஷங்காது தனியதாயன சமர்ச்சிதாத்மம் வாதஸ்வதியோ மணிபாதரக்ஷே லக்ஷ்யாம் சலகா லக்ஷ்யாம் சாலாகாமப்யதிரி கரோதி அப்படின்னு போட்டிருக்க. அதிரி கரோதி, பெருமாள் திருவடி அடைந்து சகல சம்பத்துக்களையும் அடைந்த உன்னை, ஹே பாதுகையே, பணத்தை அபேட்சித்து எவர் பக்தியோடு பூஜனை பண்ணுறாளோ அவளுக்கு எப்படி இருக்கும்னா, அவளோட வீடு அநேக வீடுகளோடு கூடியதான குபேர சம்பத்து, குபேர பட்டணத்துக்கும் மேலான சம்பத்து ஆகிறதுன்னு போட்டிருக்க. அகதி கரோதி, காமப்பகதி கரோதி. ரஷ்மியினுடைய எண்ணம் கேட்டாலும் என்ன காமம், என்ன இச்சை இவனுக்கு இருந்ததோ, அதாவது செல்வத்தின் மேல் காமம் இருந்ததோ, அது இவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாதஸ்ததியோ மன மணிபாத ரக்ஷே லக்ஷ்யாம் யாழ காமம் அப்படின்னு சொல்லி அகதி கரோதி அப்படின்னு சாட்சிக்கிற சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், 139வது ஸ்லோகம். இதில் என்னென்னா, பிரிஞ்சுட்டா நண்பர்களெல்லாம் பிரிஞ்சுட்டா, உறவினர் ஒருவருக்கொருவரும் பேச்சு வழக்கு இல்லை, ஆனால் சேரணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்லோகம் சாட்சிருக்கார். இது வந்து பிரதிபஸ்தான பத்ததி, அந்த பத்ததியில் 139வது ஸ்லோகம். கைகேயே வரதான துர்தின நிராலோகஸ்ய லோகஸ்ய யத் த்ராணார்த்தம் வரதேன பவ்ய மனசா சாகேதமானீயத ராமத்யாக சகைரகஸ்ய விரகம் ரங்கக்ஷிதி த்ரீஸ்யத்தத் பாதத்ரானம் அனன்யதந்திர பணிதேர் அபீடமீடி மகி. இதில் வந்து அயோத்தியிலேருந்து ராமன் கிளம்பிட்ட ராமனுடைய பிரிவை கூட ஜனங்கள் சகிச்சுட்டா, இந்த பாதகனுடைய பிரிவை ஒரு க்ஷணமும் எங்களுக்கு சகிக்கலையே அப்படின்னு சொல்கிறா. அப்போது சேர்றதுக்கு உண்டான அப்படிப்பட்ட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து சாதிச்சிருக்கார் சுவாமி. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்மளை சேவிக்கிறான்னா அவளுக்கு நம்ம என்ன அனுகிரகம் பண்ணுறோம், தீர்காயுஷ்மான் பவன்னு சொல்லுவோம். தெரியவா, நன்னா படித்து குழந்தை நல்ல வேலைக்கு போடா, நல்ல பொண்ணு உனக்கு வாக்கட்டும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து அதுக்கு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சஞ்சார பத்ததியிலே, அதாவது ஸ்லோகம் கவுண்ட்ல வந்து 262வது ஸ்லோகம். சரத சதமம்ப பாதுகேஸ்யாம் சமயாஹூத பிதாமகஸ்துதானி மணிபண்டப விகாசுரங்கபர்துகு தொததீதானி கதா கதானி பஷ்யன் அப்படின்னு சாச்ச. கதா கதானி பஷ்யன், இது என்னன்னா, பெருமாள் தேவதைகள்லாம் சேவிக்கிறா, இந்த பாதையும் சேவிக்கிறா, தேவைகள் எல்லாம் பெருமாள் வரும்போது எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுறா. அந்த சஞ்சாரத்தை சேவிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு நான் இருக்க வேண்டும், சதமானம் பவதின்னு சொல்கிறாளே, அதனால் சரதசதம்னு சொன்னால் 100 வருஷம் சியாத்து நான் இருக்க வேண்டும் அப்படின்னு தேசிகன் வந்து பாதுகாட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இப்போ தீர்காயுஸ் பெற வேண்டும் என்றால் இந்த 262வது ஸ்லோகத்தை வந்து நாம் மனனம் பண்ணி சொல்லிட்டு வந்தால் நிச்சயமாக அந்த விசுவாசத்தோடு சொல்கிறவாளுக்கு இது நிச்சயம் பலிதமாகும்னு சொல்லியிருக்க. அடுத்தது
இப்போ நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துகிற இடமானது என்னன்னா பியூட்டி பார்லர். எனக்கு தேகத்தில் வந்து ஒரு அழகு வேணும், அப்சரா ஸ்திரீ மாதிரி அழகு வேணும், ரொம்பா மேடக மாதிரி அழகு வேணும் அப்படின்லாம் ஆசை இருக்கு. ஒரு வாரத்துக்கு மினிமம் 2000-3000 வரைக்கும் ஸ்திரீகள் வந்து சம்பாத்திய பண்ணுற ஸ்திரீகள் தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு செலவு பண்ணுறான்னு பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படிக்கும் ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கார் சுவாமி தேசிகன், என்னன்னா தவைவரங்கேஸ்வர பாதரக்ஷே சௌபாகியம் அவ்யாஹதமாது காமாக சுரத்ருமானாம் பிரசவை சுஜாதைஹி அபியச்சயந்த அப்சரசோ முகஸ்துவாம் அப்சரசோ முகஸ்துவாம். அப்சரஸ்திரீகள் போலே ஒரு அந்த அந்த மாதிரி அவாள மாதிரி தன்மையாக்கிறது, சம்பத்துகள் வேண்டுமென்று ஆசைப்பட்டு அப்சரஸ்திரீகள் கற்பவட்சங்க புஷ்பங்களாலே ஒன்று அடிக்கடி பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இது நடக்கிறதாலே அந்த அப்சரசிகள் மாதிரி இவாளுக்கும் அந்த எண்ணம் பாவம் நடைமுறைகள் இதெல்லாம் பாக்கியமாகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த புஷ்ப பத்ததியில் இது சாச்சிருக்க. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், நம்ம போகிற காரியம் சித்தியானம் காரிய சித்திக்குன்னு ஒரு ஸ்லோகம் சாச்சிருக்க. அதில் வந்து விஷயம் என்னன்னு கேட்டாக்கா நாகோகசாம் சமயித்தும் பரிபந்தி வர்க்கானு நாதேபதியம் துய் நிவேசயித்தும் பிரபுர்த்தே தும் சம்ஸ்ருதாம் விஜகஸ்துலசீம் வகந்தி பிரஸ்தான காகலவரானு பிரதமம் திரேபாகா அப்படின்னு போட்டார். காகல ரவான் பெருமாள் வந்து எழும்போது சப்தங்கள் வருது, அந்த சப்தம் எப்படின்னா காகல வாத்தியம் வாசிப்பது போலும் அது எக்கால வாத்தியம்னு சொல்லுவாள், தேவ பெருமாள் வரும்போது கொட்டுன்னு சொல்லுவாள். இதெல்லாம் வாசிக்கும் போதே நமக்கு அனுகூலம் கிடச்சிருமா, நமக்கு காரிய சித்தி, நமக்கு பெருமாள் ஏழ்றன்னு தெரிஞ்சாலே எல்லா காரியம் சித்தியாக இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லுற இடத்துல. அடுத்தது சில ஸ்லோகங்கள், அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா என்ன கேட்குறோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். 349வது ஸ்லோகம் புஷ்ப பத்ததியிலே கிம் புஷ்பை துளசி தலைரபி கிருதம் தூர் இளம் தூர்வாபி தூரே ஸ்திதான்னு அந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறானா, இந்த பாதுகையானவள் புஷ்பத்தையும் துளசியும் அருகும் புல்லையும் ஒரு பதார்த்தையும் அபேட்சியாமல் நல்லவாளுக்கு சகல பலன்களையும் கொடுக்கிறா காமதேனுவை போலே. எப்படி ஒரு காமதேனு வந்து எல்லாருக்கும் வந்து காத்தால் வந்து அந்த ஷீரத்தை அனுகிரகம் பண்ணுங்கோ, எப்படின்னா வசிஷ்டர் கொண்டு வந்து ஒரு பிடி தர்ப்பத்துக்கு எல்லாத்தையும் அவர் வீட்டு வாசல்லேருந்து வந்து எல்லாத்தையும் கொடுக்கறது காமதேனும், ஆனால் நீ எதையுமே அபேட்சிக்காமல் சகலருக்கும் சகலகாரிய சித்தி பண்ணுறதுக்கு வந்து நீ வந்து கேட்டது கிடைக்கும்படி செய்கிறியேமா அப்படின்னு வந்து சுவாமி தேசிகன் வந்து இந்த பாசுரத்தை புஷ்பா பராக பத்தத்திலே சாய்க்கிறார் இந்த விஷயத்தை. அடுத்த ஒரு ஸ்லோகம், இது வந்து பராக பத்தத்திலே 352வது ஸ்லோகம். இதில் தவ சஞ்சரணாத்து ரஜோவிதூதம் எதித்தம் ரங்க நரேந்திர பாதரக்ஷே அலம் ஏததனா விலானி கர்த்தும் கதகசோஷாத இவாசு மானசானின்னு. இதில் என்னென்னா கணத்தில் ஜலம் வந்து கலங்கியிருந்தால் கேத்தான் கொட்டைன்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது, தேக்காங்கொட்டைன்னு கூட சொல்லுவாள். அதை தீர்த்தத்தில் போட்டால் தீர்த்தத்திற்கு கலங்கிய தன்மை தீர்ந்து தீர்த்தன் பண்ணால் தெளிவு பழிச்சுனாடும். அதே போல இந்த பாதுகாதேவி அது சாத்தின்னு பெருமாள் சஞ்சாரம் வரார், அந்த தூளிகள்லாம் மேலப்பட்ட உடனே அவர் நினைத்தாலே நம்முடைய கலங்கிய மனசானது தெளிவு பெறும்னா, அப்போது கலங்கிய மனசு தெளிவு பெற இந்த 352வது ஸ்லோகம் தவ சஞ்சரணாது ரஜோவிதூதம் எதித்தம் ரங்க நரேந்திர பாதரக்ஷை என்ற ஸ்லோகத்தை பராக வந்ததிலே நம்ம சொல்லும்போது நமக்கு என்னன்னா நமக்கு வந்து
கலங்கிய மனசானது தெளிவு பெறும் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்தது குழந்தைகள் நன்னா வளரணுமே அப்படின்னு அதுக்கு 354வது ஸ்லோகம், ஸ்லோகம் 354வது ஸ்லோகம், அபயுக்த ஜனோ நிஜாப்பகானாம் மகுசோபி ரங்க நரேந்திர பாதரக்ஷே அப்படின்னு போட்டு ரஜசாலிம்பதி தாவகேன தேகான்னு போட்டிருக்கார். தங்கள் குழந்தைகளுக்கு கர்வம் கிடையாது முதலிய கட்ட குணங்கள்லாம் ஒழிஞ்சு அதெல்லாம் ஆகி நன்னா வளரணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து அனுசந்தானம் பண்ணால் கிடைக்கும். அடுத்தது அடுத்து சில ஸ்லோகங்கள் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கு சுவாமி, ஆனால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேன்றான். அப்படின்னா கைங்கரிய சிந்தனை எனக்கு வரணும். கைங்கரிய சிந்தனை என்ன பராக பத்ததியில் காட்டுற, கடைசி வரைக்கும் எப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும் தேசிகன் காட்டுற, தன் மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் வந்து இந்த கைங்கரியம் பண்ண வேணும். பராபத்தத்திலே 371வது ஸ்லோகம் கைங்கரிய சிந்தனை வரணும். மாதஸ்ததா மாதவ பாதரக்ஷே துயி பிரசக்தம் தரையோ பயாந்தியாம் பராம் சுசேயம் பதவி பராகம் பிராணை பிரயாணாய சமுஜிஹானை அப்படின்னார். என்னுடைய பிராணன் போகிற சமயத்தில் பாதுகாதேவி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணத்துக்கு அந்த வீதியில் வந்து திருவரங்க வீதியில் வேகமாக வருவ, வரும்போது வீதி மார்க்கங்கள் இருக்கக்கூடியதான புழுதியானது உன் மேலே பட்டிருக்குமா, அது என் கிட்ட வந்தபோது எனக்கு அனுகிரகம் பண்ண உன் அந்த பாதகை என் கிட்ட வந்தபோது என் உடம்புல நான் கடைசி ஸ்டேஜில் இருப்பேன், என் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், அந்த மூச்சு காத்தாலே நான் உன்னுடைய திருமேனி இருக்கக்கூடியதான புழுதியை நான் சுத்தம் செய்ய வேண்டும். அப்போது பாதுகையை கைங்கிறத்தை சுவாமி தேசிகன் தன் கடைசி பிராண விநியோக சமயத்தில் கூட வந்து அவர் வந்து அபேட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இது கைங்கரம் தானே சுவாமி, கடைசி மூச்சு பரியந்தம் கைங்கரம் சொல்ல இதுதானே சொல்லியிருக்கார். அப்போ கைங்கரியம் கிடைக்கிறது இல்லையா, அப்போ பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே கைங்கரியம் கிடைக்கிறதுதான் இந்த பாதுகாசகத்த ஸ்லோகத்தை வந்து மாதஸ்ததா மாதவ பாதரக்ஷே துய பிரசக்தம் தரையோரயா தவையோரயாந்தம் பராமிருசேயம் பதவி பராகம் பிராணை பிரயாணாய சமுஜிகானைஹி. பிராண பிரயாணத்திற்காக கிளம்பி இருக்கிற இந்த பிராணங்களிலே வந்து மூச்சு காத்தால உன் திருவடியை நான் சுத்தம் பண்ணும்பான்னு அப்படி கடைசியில் கூட ஒரு கைங்கரியத்தை வந்து சுவாமி வந்து எதிர்பார்க்கிறார் அந்த இடத்துல. அது ஒன்று. அடுத்தது இன்னொரு அற்புதமான ஸ்லோகம் சுவாமி சாய்க்கிறார். நம்ம நம்மாத்தில் மனுஷாலெலாம் இருக்கா, சில பேருக்கு உடம்பு முடியாத பட்டுருக்கா, சில பேர் வந்து சில பேரை அட்டண்டரை கூட போட்டு நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. அப்போது அவள் வந்து ரொம்ப சிரமப்படுறாளே, ஐயோ இந்த ஜீவன் இப்படி கஷ்டப்படுறதே, ஏன் வந்து இவள் பெருமாள் இந்த திருவடி சேர்த்துக்காமல் இருக்கான், இவ்வளோ பெருமாள் தொந்தரவு கொடுக்குறானே அந்த ஜீவாத்மாவுக்கு அப்படின்னு அந்த யார் கஷ்டப்படுறாளோ அவளுடைய புத்திரர்களாலேயும் புத்திரிகளாலேயும் கூட நினைக்கிறது உண்டு. இப்போது ஒரு தர்மபத்னியோ இப்போ ரெண்டு பேரும் தம்பதி இருக்கானா, அவள் ஆதிகார கஷ்டப்படுறான்னா அவளுக்கு அவளுடைய இவள் பரமபதிச்சு அவள் மாங்கல்யம் போட இருந்தாலும் அவள் தன் பர்த்தா சரீரத்தில் உபாதை பண்ணுறதை வந்து அவளால் சகிச்சுக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்படுறதே பெருமாள் சீக்கிரம் கூட்டுன்னு போயிடலாமா இவரன்னு தோணும் இல்லையா. அப்போது நிம்மதியாக சரீரத்தை ரொம்ப உபாதை இல்லாமல் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் நீங்களும் பெருமாள் திருவடி போய் அடையும்னா தேசிகன் வந்து அதுக்கு ஒரு சுவாமம் வந்து பாதுகாசகத்தில் வச்சிருக்கார். ரத்ன சாமானிய பத்ததியில் சாய்கிறார் சுவாமி தேசிகன். இப்படின்னு 514வது ஸ்லோகம் இதில் தவரத்னகரார்பிதம் நவீனம் பருகிகஸ்திரம் அம்சுகம் மனோஜம் ஜரதம் சுகபத் சுகேன தேகம் கிதினகேசவ பாதிகே தியஜந்தி. 514வது ஸ்லோகம் அதாவது என்ன சொன்னால், பகவானை பக்தி பண்ணியோ சரணாகதி பண்ணியோ செய்து தேகத்தை விடுகிற காலத்தில் இந்த பரமதத்திற்கு போகிற சமயத்தில் ஒருத்த வந்து பழைய துணியை அழுத்து எரிந்து புது வஸ்திரத்தை சந்தோஷமோட கட்டிக்கொள்ளது போலே ரொம்ப சிரமப்படாமல் பிரயாசப்படாமல் பரம சந்தோஷத்துடனே போகிறான். இந்த மூடஜனம் தான் என்ன பண்ண, ஐயோ நான் போகிறேன்னு போகிறேன்னு வந்து எல்லாட்டையும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுவாள். ஆனால் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம அனுசந்தானம் பண்ணுறதுனாலே அதை நித்தியமாக அனுசந்தித்து வந்தால் நம்ம கஷ்டம் இல்லாமல்
கையை திரும்ப போச்சு, காலையை திரும்ப போச்சு, மூக்கில் வந்து உயர வச்சுருக்கான், இதெல்லாம் அந்த பிம்சலாம் இல்லாமல் சாமி படுத்துட்டா சாமி காத்தால ஏந்திருக்கல. அப்படி அனாயாசேன பெருமாள் திருவடி சேர்த்துருவான் நம்மளை. ரொம்ப சமம் இல்லை சுவாமி, சாப்பிட முடியல சுவாமி, உட்கார முடியல, படுக்க முடியல, இவ்வளோ வந்து எனக்கு வந்து யூரின் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுகமாக நம்ம காலம் வரும்போது சிரமப்படாமல் பெருமாள் திருவடி போய் அடைத்து கொண்டான ஸ்லோகம். தவரத்னகரார்பிதம் நவீனம் பரிஹிருஜ ஸ்திரமம் சுகம் மனோஜம் ஜரதம் சுகபத் சுகேன தேகம் கிருதின கேசவ பாதிகே தியஜந்தி. இதெல்லாம் கஷ்டம் இருந்தாவல் தேகத்தை விடலாம்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக வந்து இந்த ஸ்லோகத்தை நமக்கு வந்து சாய்ச்சி கொடுத்துருக்கார். அடுத்தது பார்த்தாக்கா சரி, ரொம்ப எங்கள் ஆத்துக்காருக்கு உடம்பு முடியல சுவாமி, கொஞ்சம் பயம் சொல்கிறா, என் மாங்கல்ய பாக்கியம் என்னாகும் தெரியலையே அப்படின்னு நிறையா சுமங்கலிகள் பெருமாளை பிரார்த்தனை பண்ணி வழக்கேற்றி வச்சு சேவிக்கிறதெல்லாம் உண்டு உண்டு இல்லையா. அப்படி வந்து அவளுக்கு வந்து ஒரு மாங்கல்ய பலம், மாங்கல்ய பலம் வரணும்னா அதுக்கு ஒரு தேசிகன் சொல்லியிருக்கார், தீர்க்க சுமங்கலித்துவம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்க. அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா அந்த ஸ்லோகம் வந்து 786வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் 786வது ஸ்லோகம் இதில் வகந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தரிசித பக்தி பந்தாக ஆசாதிபானம் அவரோதனார்ய தொல்முத்ரிகாம் மங்கள ஹேமசூத்ரைஹி அப்படின்னார். மங்கள ஹேமசூத்ரைஹி, அதாவது அவளுடைய தேவதைகள்லாம் பாதுகையை சேவிக்கிறா, வந்து ஒவ்வொரு திக்குலேருந்து வந்து சேவிக்கிறா. அவளுடைய தேவதைகள், அவளுடைய பத்னிகள், அவளுடைய அந்த பத்திரிகள்லாம் என்ன பண்ணுறான்னா மாங்கல்யத்தில் வந்து பாதுகை சின்னம் பிரித்ததான அடையாளங்க வகிக்கிறா, அதனாலே அவர்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ நம்ம மாங்கல்ல திருமண் தங்க சக்கரம் வச்சு நம்ம கொடுக்குறோம், நமக்கு வைஷ்ணவ சின்னம் திருமண் சங்க சக்கரம், அவளுக்கு தேவர்களுக்கு பெருமாள் திருவடி பாதுகை தான் அவளுக்கு திருமண் சங்க சக்கரம் மாதிரி. அதனால் வகந்தி ரங்கேஸ்வர பாதரட்சே தீர்காயுஷாம் தரிசித பக்தி பந்தாக ஆசாதி ஆசாதிபானாம் அவரோதார்ஜகா தொன்முத்ரிகானாம் மங்கள ஹேமசூத்ரைஹி. ஹேமம்னா அதாவது தங்கத்தில் செய்யப்பட்டாதான் திருமங்கல்யம். அந்த அந்த சூத்திர சரடுகளிலே வந்து அவள் வந்து பாதுகையை அடையாளம் தெரிச்சுன்னு இருக்கா, அதனாலே தீர்க்க சுங்கலித்துவம் மாங்கல்ய பலமை வந்து வந்து அவளுக்கு வந்து கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், கிரகங்களினாலே பீட்டம் இருக்குது சில பேருக்கு. ஜோசியக்காரன் சொல்லுவான் இங்கே போங்கோ அங்கே போங்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ போனால் நவகிரகத்தினுடைய தாக்கமும் அதிலே நாம் விடுபட வேணா நவத்திருப்பதியை போய் சேவிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம சில பேரால் போய் பெருமாள்லாம் சேவிக்க முடியும், சந்திரஸ்தலம் சூரியஸ்தலம் சொல்லுவான். ஆனால் காஞ்சன பத்ததி ஒரு ஸ்லோகம் சுவாமி சாச்சிக்க 749வது ஸ்லோகம், கனகருஜிரா காவ்யாக்கியாதா சனை சரணோச்சிதா சிதகுரு புதா பாஸ்வத்ருபா துஜாதிபசே சேவிதா விகித விபவா நித்யம் விஷ்ணோஹோ பதேம் மணிபாதுகே துவமசி மகதி விஸ்வேஷாம் நகா சுபா கிரகமண்டலின்னு சொல்லிட்டு நவகிரக கூட்டத்தினுடைய ஆதிக்கம் நம்மேல் படாமல் பெருமாள்டேந்து அவள்கிட்டேந்து அவளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமானால் அந்த உபதிரவத்தை ஒழித்து பாதகியனுடைய அனுகிரகம் பகவானுக்கு கிடைக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை வந்து 749வது ஸ்லோகம் கனகஜிரா காவ்யாக்கியாதா அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு நவகிரகத்திலேருந்து அந்த தாக்கத்திலேருந்து விடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிற சுவாமி தேசிகனில்
அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். பிரிஞ்சுட்டா சில பேர்னா சில குழந்தைகள் வந்து பிரியும். தம்பதிகளும் இந்த காலத்தில் சுலபமாக அந்த டைவர்ஸ் பேப்பரை உடனே போட்டுடுறா. என்ன உட்காந்து பேசுவோம் அதெல்லாம் இல்லை, ரெண்டு ஃபேமிலி கூடி பேசுவோம்லாம் இல்லை. எங்களுக்குள்ள முரண்பாடுக்கு ஒப்பீனியன்ஸ் ஒத்து வரல சார், எங்களுக்குள்ளும் ஈகோ கிளாஷஸ் இருக்குது அப்படின்றா. ரங்கசீமநிரதாங்க லக்ஷ்மணா சிந்தையாபன் தபனி சிந்தையாமி தபனீய பாதுக சாபதோஷ சமநாய தத்பதே சக்கரவாகம் இதுனம் கிருதாஸ்பதம் சக்கரவாகம் இதுனம் கிருதாஸ்பதம். இது வந்து ராமாவதாரத்தில் சீதை விட்டு புரிந்த சமயத்தில் அந்த துக்கம் பெருமாளுக்கு தாங்கலை. சக்கரவாத பட்சிகள் வந்து ஒன்னோடனு பிரிஞ்சு திரும்பி சேரும்போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அதனாலே பிரிந்தவா ஒன்று சேர்வதற்குண்டான, அதாவது புனக ராவண வதம் முடிஞ்சு பெருமாள் திரும்பி எழும்போது பாதையை கொண்டு பெருமாள் சமர்ப்பிக்கிறார். சீதா பிராட்டி சேர்ந்து வந்துடுறா. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பதை பார்த்தாக அந்த சேர்ந்த சாபத்தை போக்கிக் கொண்டு அதுக்காக சக்கரவாத பட்சிகள் போல இருக்குது ரெண்டு திருவடியும் பார்த்தாக்கான்னு சாய்க்கிறார். அதில் பிரிந்திருக்கிறவா சேருவதற்குண்டானது ரங்க சீமணி ரதாங்க லக்ஷ்மணகா சிந்தையாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமநாய தத்பதே சக்கரவாகமிதுனம் கிருதாஸ்பதம் அப்படின்றது 769வது ஸ்லோகத்தை நம்ம சொல்லும்போது பிரிந்த தம்பதிகள் வந்து சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்கிற சுவாமி தேசிகன். பாதுகாசகஸ்தம் சத்தியம். அதனாலே இந்த பிரிந்த தம்பதி சேருவதற்கு இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு. அர்த்தம் என்னென்னா, சீக்கிரம் கல்யாணமான வாரணமாயிரம் பாடுன்னு சொல்லுவா ஆண்டாருடைய திருவாக்கு. அது பண்ணாலும் நமக்கு கல்யாணமாக சத் சம்பிரதாயத்தில் தெரிகிறது, பிரத்யமாக இருக்கு. சுவாமி தேசிகனும் பாதுகாசகஸ்தத்தில் பிரகீர்ண பத்ததியில் சாதிச்சிருக்க ஒரு ஸ்லோகம், 869வது ஸ்லோகம். சுபப்பிரநாதா பவதே ஸ்ருதீனாம் கண்டேஷு வைகுண்ட பதிம்வராணாம் பத்மாசி நூனம் மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூத்திரம் மணிரஸ்மிஜாலைஹி அப்படின்றது பிரகீர்ண பத்ததி 869வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா திருமண தடை நீங்கு சுபகாரியமான விவாகம் ஏற்படும் சொன்னால், பாதகையானவள் பெருமாளையே பர்தாவாக ஆசைப்படுகிற வேதங்கள் ஆகிற பெண்கள் கழுத்திலே என்ன சொல்கிறார்னா, நீ ஒரு வாத்தியார் மாறி என்று சுபமான மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உன்னுடைய காந்திகளாகிற அந்த திருமங்கலத்தை கட்டுகிறா போல இருக்குமான்னு பிரகீர்ண பத்ததியிலே சாய்க்கிறார். சுபப்பிரநாதா பவதே ஸ்ருதீனாம் கண்டேஷு வைகுண்ட பதிம்பரானாம் வைகுண்டன் அவன் நாதனே அவன் வரனாய் வந்த வஞ்சான். எப்படி ஆண்டாள் நாச்சார் வந்து திருவரங்கனை ஆசைப்பட்டாலோ அப்படி வைகுண்டநாதனே நமக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லவாளை கிடைப்பான். பத்மாசினூனம் மணிபாதரக்ஷே மங்கல்ய சூத்திரம் மணிரஸ்மிஜாலைஹி அப்படின்னு தேசிகர் வந்து அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை வந்து திருமண விவாகம் நடைபெறுவதற்கு சொன்னால் பெரிவாள்லாம் இந்த ஸ்லோகத்தை நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்து நிறையா பேருக்கு பலன் கிடச்சிருக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் எத்தனையோ பெரிவாள் இதெல்லாம் சொல்லுவா, பாதுகாசகம் சேர்ச்சுன்னுவா உனக்கு எல்லாமே இதுவாகிடும் சொல்லி நமக்கு கொடுத்துருக்கா பெரிவா. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படும் பிராணபயத்துக்கு தனி ஸ்லோகம் சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். இப்படி நிறையா ஸ்லோகங்கள், எத்தனையோத்தையா ஸ்லோகங்கள் ஒன்று ஒன்றையும் நோண்டி பார்த்தேன்னு வியாக்கியானத்தை வாசிக்கும்போது இது அது என் கண்ணுக்கு பட்டதை மட்டும் சில விஷயங்கள் பெரிவாயிருக்கணும் சாதிச்சிருக்கா. ஒன்று ரெண்டு நம்ம பரிசிரமப்பட்டு பார்த்தோம், அதில் வந்து மனசுக்கு பட்ட ஸ்லோகங்கள் மட்டும் இப்போ நான் விஜ்ஞாபனம் பண்ணேன். அடுத்தது இந்த பாதுகாசகஸ்தத்தை சேவிப்பதினாலே என்ன பயன். இப்போ வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இது ஆசைப்படுறா, என்ன குழந்தை நல்லா படிக்கணும், குழந்தை பிறக்கணும்,
கல்யாணம் ஆகணும், பிரிஞ்சுட்டா டைவர்ஸ் வாங்கிட்டா திருப்பி சேரணும், எனக்கு வந்து வீடு வாசல் வாங்கணும், செல்வம் வேணும், உடம்பு ரோகத்தை இருக்கக்கூடாது, பிராணபயம் இருக்கக்கூடாது, நவகிரக பிரீத்தி பண்ணணும், அதுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அப்புறம் என்னென்னா, சுவாமி எனக்கு வந்து கிரகதோஷம் போகணும், மாங்கல்யம் தீர்க்க சுமங்கலித்துவம் வேணும், இதுக்கெல்லாம் ஸ்லோகம் சொல்லியாச்சு. இதுதான் லைஃபுக்கு முக்கியமானது. இந்த 10 பாயிண்ட் தான் ஒரு ரிஷி வைஷ்ணவனுக்கு மிகவும் தேவையான விஷயம் லைஃப்பில், இல்லையா? இதில் வந்து வேற என்ன சுவாமி இந்த 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 பாதுகாச கசம் என்ன கொடுக்கும், என்ன கொடுத்துரும் இந்த பாதுகாச கசம் அப்படின்னா, நாம் கேட்காததையே இந்த பாதுகாதேவி நமக்கு கொடுக்கக்கூடியவள் இவள். அப்படின்னா, எவன் ஒருவன் இந்த பாதுகாச கசத்தை காதால ஒரு தடவை கேட்டு சாமான்யமாக இருக்கிற வாழ்க்கை, சாமானிய நாம் இருக்கிற வாழ்க்கை, இதனுடைய அர்த்தரசம் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாதுகாச கஷ்டமானது காதில் விழுந்தும் இனிமையாக இருக்கே, சப்த 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 சொல்ல நன்னா இருக்கே, பதங்கள்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை வந்து ஊரு போட்டு மொற்று பண்ணுறவாலும் இருக்கா, ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சுபப்ரணாதா பவதி ஸ்ருதி நாம் ஸ்லோகம் வந்து பார்த்தோம், நம்ம பிரகீர்ண பத்ததியில், ஆஹா இருக்க எங்கள் காட்டில் குழந்தை இருக்க, ஆனால் ஸ்லோகம் அவளுக்கு தெரியாது. இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு அவள் நொற்று பண்ணுறான்னா அது முன்னே ஒரு பலன் கிடைக்கிறதுன்னு நொற்று பண்ணுறா. சுபப்ரணாதா பவதி ஸ்ருதினாம் கண்டேஷ வைகுண்ட பதிம்பரானாம் பத்மாசனோடும் மணிபாதரட்சே மங்கள்ய சூத்திரம் மனிதஸ்புஜாலகி. இந்த ஸ்லோகத்தை ஒரு 10 தடவை சொன்னால் நொற்றுவாடு நமக்கு, இல்லை 4 பேர் ஸ்லோகம் தானே எழுதியிருக்கார், அழகாக எழுதியிருக்கார். ரொம்ப கஷ்டமான பதங்கள் கூட சுவாமி தேசிங் இதில் போடலை, ஏன்னா எல்லாரும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிங் அப்படி எழுதியிருக்கார். அப்புறம் காதால் ஒரு தடவை கேட்டோ அர்த்தம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஸ்லோகத்தின் அழகு கோஷம் நொற்று பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து பாதுகை மேலே பக்தி இல்லாட்டாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் சேவிக்கிறாங்க நான் காதால் கேட்குறேன், அதனால் அதனுடைய அர்த்த புஷ்டியும் எனக்கு தெரியாது சுவாமி, காதுக்கு இனிமையாக இருக்குது ரசமாக இருக்குதுன்னு மட்டும் பொழுதுபோக்கு கோசரம் நான் இந்த பாதுகாச கஷ்டத்தை கேட்குறேன். யாரோ வாசிக்கிறான் ஆண்ட ஆசிரமத்தில் பாதுகாச கஷ்டம் சேவிச்சா நான் ஓரமாக உக்காந்து, எனக்கு ஒன்றும் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, தமிழ் வேகமாக பேச தெரியாது, ஆச்சாரியன் வாசிக்கிறான்னு காதால் கேட்குறேன் சுவாமி. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு என்னென்னா அறியாமலாய் அறியாமையினாலேயோ இச்சை இல்லாமலேயோ ஒரு நெருப்பை தொட்ட உடனே நெருப்பு சுடும் இல்லையா, அதை மாதிரி நீ பாதுகாச கஷ்டம் விரும்பி கேட்டாலும் விரும்பாமல் கேட்டாலும் இஷ்டமில்லாமல் கேட்டாலும் அது வந்து அர்த்த புஷ்டி தெரியாமல் போனாலும் அந்த பாதுகாச கஷ்டோட நடையை ரசித்தாலும் ரசிக்காட்டாலும் அந்த எப்படி நெருப்பு தொட்டவனே சுடும் என்ற நியாயத்தினாலே பாதுகையினுடைய சுவாபாவிக மகிமை அந்த காருண்யம் தயை என்ற குணத்தினாலே இந்த பாதுக அனுசந்தானத்தை கேட்ட காதில் பட்டவுடனேவே அவள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அபேட்சிதங்களும் என்னென்ன வேணும்னு அவள் ஆசைப்படுறாளோ அந்த சகல க்ஷேமங்களையும் கிரமேண பரமசேயஸோட யார் காதல் விழுந்ததோ அவளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து 1007வது ஸ்லோகம் 1007 பல பத்ததியிலே சாய்ச்சிருக்கார். இதில் 1007வது ஸ்லோகம் சாய்ச்சிருக்கார். அந்த ஸ்லோகத்தில் வந்து இப்படி கேட்போனும் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சமமான கிரந்தம்னு சொல்லிருக்கா பெரியவா. ஸ்ரீமத் ராமாயணம் சேர்த்தா என்ன பலனோ அத்தனை பலனும் இந்த பாதுகாச கஷ்டத்தில் கிடைக்கும். ஏன்னா சஞ்சார பத்ததி வழியேற ராமன் காட்டுக்கு நடந்த போதும், திரிவிக்ரமாய் பெருமாள் நடந்த போதும், கிருஷ்ணாவதாரம் பண்ணி நடந்த போதும், இப்படி பெருமாள் ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகை சாத்து இயல்ற இடங்கள் எல்லாம் அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே எடுத்து சுவாமி தேசிகன் பாதுகாச கஷ்டம் கொடுத்துருக்கார் நமக்கு. அதனாலே இந்த பாதுகையானவள் சகல க்ஷேமத்தையும் சகல ஆசுதாளுக்கும் அவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாய் இந்த பாதுகாதேவி இருப்பான் என்றதை இந்த பாதுகாச கஷ்ட ஸ்லோகம் வந்து, இந்த ஸ்லோகங்கள் 1000 ஸ்லோகங்கள் அடியேன், ஒரு 10, 13, 12 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன், இந்த முக்கியமான பலங்களை வச்சு சொல்லியிருக்கேன் அடி இந்த ஆஸ்திகாளுக்கு. இது பெரியவாழ் கேட்டால் இன்னும் நிறையா வாழால் வியாக்கியானில் பார்த்து எடுத்து கொடுக்க முடியும், அந்த சக்தி அவளுக்கு உண்டு. இருப்பினும் ஒரு மனுஷனுக்கு கடைசியில் வந்து நிம்மதியாக என்ன என்ன மோட்சம் கிடைக்கிறது சுவாமி அப்படின்னா சரணாகதி பர்யமாகவும் இந்த பாதுகாச கஷ்டத்தை வந்து ஸ்லோகங்கள் வந்து சொல்லிருக்கார். உண்டை இது சரணா ஸ்ரீபத் ராமாயணம் மாதிரி இந்த பாதுகாச சரணாகதி மந்திரம்தான். அதனால் இது முக்கியமாக சேவிக்கிறவாளுக்கு அவளுக்கு வந்து ஆச்சாரிய சம்பத்து ஏற்பட்டு அதன் பரிவாகமாக ஆச்சாரத்தை அவள் வந்து தன்னுடைய ஆத்ம பரசமர்ப்பணத்தை பன்னெண்டு
எப்பயுமே அந்தவிழா பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதான பெருமாளுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜ சர்வவிதமான கைங்கரியங்களையும் எப்படி சென்றால் விளையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவழியாம் நீர்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கருவு என்று அந்த ஆதிசேஷன் அனந்தாழ்வார் பண்ணுகிறான அந்த விதமான கைங்கரியங்களையும் பெருமாள் நமக்கு அந்த வைகுண்டத்தில் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவான் என்பதானது இந்த பாதுகாசகஸ்தத்துடைய அர்த்த புஷ்டியிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனாலே அவளுக்கு நிச்சயமாக அந்த எல்லோராலையும் கொடுக்க முடியாத பதவி ஒத்தன் ஸ்ரீ அந்த பெருமாள் ஸ்ரீயப்பதி கொடுக்கிறான். அதுதான் அந்தமிலா பேரின்ப வீடு கலங்கா பிரகர தெளிவிழா கலங்கள் அது உண்டான இடம், அது சுத்தசத்துவமான இடம். அதுக்கு தான் நம்ம எல்லாம் இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்தை அல்லல் பட வேண்டாம் என்று சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் திருவடி அடைய பிரார்த்தனை பண்ணுறோம். அதற்கு முன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆணும் இல்லையா? ஒருத்தர் 90 வயசு போட்டுக்கானா நாளைக்கு காத்தால போக முடியும். எப்போ 90 வயசு ஆகுதோ அப்போ தான் அவருக்கு நிர்வாணம் கிடைக்கும். அது பரியந்தம் இந்த லைஃப்பில் நல்லா இருக்கணுமே, குடும்பத்தோடு க்ஷேமமாக இருக்கணுமே. அதுக்கு இந்த பாதுகாத்த வீண்டும் பூலோக வைகுண்டத்தை இருந்து நமக்கு எங்களுடைய திவ்ய பாதுகையானது எல்லா அனுகிரகத்தையும் பண்ணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சத்தியத்தை காப்பாற்றத்துக்கு இந்த பாதுகாச வசத்தை அந்த பாதையினுடைய தேவியினுடைய அனுகிரகத்தாலே நம்மளை போல சாமானிய ஜீவனும் சகல சுகூர்த்தத்தை அடைய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் அந்த பாதையினுடைய அனுகிரகத்தாலே இந்த பாதுகாச கிரந்தத்தை ஓரிரவிலே ஒரு யாமத்திலே 3 மணி நேரத்திலே பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட லோகாச்சாரியான தேசிகனுடைய திருவடிக்கு நம்ம ஸ்மரிக்கிறோம். இந்த பாதுகாச கஷ்டத்தையும் ஸ்ரீமத் ராமாயணம் போல புனகா 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 திரும்ப 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 நம் பாராயணம் பண்ணுவதாலே நமக்கு வந்து சகல சம்பத்தும் நிச்சயம் கிடைக்கும் என்பதானது சுவாமி தேசிகன் வாக்கு. இந்த பாதுகாச கஷ்டத்தை இருக்கு, இது சத்தியம். நம்ம பூர்வர்கள் பெரியவாழ்லாம் இந்த பாதுகாசத்தை சேவிச்சா சம்ஸ்கிருத ஞானம் நன்னா வரும், சம்ஸ்கிருத ஞானம் சாகித்ய ஞானம் நன்னா வரும் அப்படின்னு நிரூபணம் நிறைய இடத்துல பண்ணியிருக்கா. அதனாலே இந்த கவிகள்லாம் இருக்காளே சாகித்ய மாஸ்டர் என்னால் ஸ்லோகம் பண்ண முடியலன்னு சொல்கிற வாழ்க்கை இந்த பாதுகாசகத்தை திரும்ப திரும்ப சேவிக்கும் போது அந்த கவிதா ஞானமும் வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு எல்லாவித புருஷார்த்தகம் நானாவித புருஷார்த்தங்களும் பாகவதாருடைய அநேக விதமான பிரார்த்தனைகளும் இந்த பாதுகாசகத்தை சேவிப்பதனால் நடைபெறும் என்பதானது சுவாமி தேசிகளுடைய சத்தியமான வாக்கு. இந்த பாதுகாசகத்திலே இதுகாரும் இதோ ஒரு அந்த பாதகின அனுகிரகத்தாலேயும் பாகவதாருடைய அந்த எந்தூசியாசம் சொல்லுவாளே ஒரு பிரேரணை, பிரேரணான்னு அர்த்தம். ஒருத்தனை வந்து தூண்டி விட்டு இது சொல்லுன்னு சொல்லும்படியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஏதோ அடி எனக்கு தெரிந்த மட்டிலையும் வியாக்கியானதில் வச்சுன்னு தெரிஞ்ச மட்டிலையும் தெரிஞ்ச பாஷையிலே ஏதோ கொச்ச பாஷையாக இருந்தாலும் இந்த பாதுகை பாதுகை என்று சொல்லும்போது மரான்னு சொன்னாலே ராமசப்தத்து சொன்ன சப்தம் அந்த பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால சம்ஸ்கிருதம் தெரியுதோ திருளையோ பாதுகை பாதுகை மணிபாதரக்ஷே துவைபாதரக்ஷே ரங்கபாதரக்ஷேன்னு சொல்லி பாதுகையை இத்தனை உபன்யாசங்களில் ஸ்மரித்ததுக்கு நிச்சயம் ஏதாவது இந்த பாதுகாதை பலனளிப்பா. கேட்டவாளுக்கும் சகல பலனு ஸ்ரீமத் ராமாயண காதை போலே. அதனால இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணதான VDSS அந்த நிறுவனம் அதனுடைய ஸ்தாபிதரான ரகுநாதன் சுவாமிக்கும் அநேக தண்டவர் பிரணாமங்கள் திருவடிய சமர்ப்பிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த உபன்யாசம் நல்லபடியாக ரெக்கார்டிங்காய் வரணும். இன்னும் சில பாதுகாசகத்திலிருந்து சில முக்கிய விஷயங்களை வந்து வேறு வியாக்கியானங்களையும் பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்த அடியின் தர்மபத்னி அவளுக்கும் இந்த அநேக விதமான என்னுடைய நமஸ்காரங்களும் தெரிவிச்சிருக்கிறேன். வந்து ஒத்தரால் மட்டும் இந்த விஷயத்தை சாதிக்க முடியாது, 2-3 பேர் சேரணும், ஸ்ரீகோசம் வாங்கணும், வியாக்கியான வாசிக்கணும், பெரிய அனுகிரகம் வேணும், நல்ல அந்த பாதை மேலே முதல்ல பக்தி வேணும், அதுக்கு மேலே பாதி அனுகிரகம் வேணும். இது அனுகிரகம் இருந்து பக்தி இருந்து புத்தி இருந்து வார்த்தை வந்தாலும் அதை தெளிவாக சொல்லி மற்றவாளுக்கு புரியும்படியான வார்த்தையை பெருமாள் வார்த்தை வாக்கிலே வர வைக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு உபன்யாசம் கிடைக்கும் நமக்கு. அப்படி இந்த உபன்யாசம் வருவதற்கு உண்டான நவீன கருவிகள் மூலமாக எல்லா ஆஸ்திகாலம் இந்த வாட்ஸ்அப்லேயே கேட்டு இந்த வீடியோ ஆடியோ இதுக்கெல்லாம் இந்த ரகுநாதன் சுவாமி ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கார். அதனாலே அவளுக்கும் அந்த அந்த வேத தர்ம சம்ரக்ஷண சபா அதனுடையான பிரதிநிதிகளுக்கும் சரி அடியுள்ள தர்மபத்னிக்கும் இந்த தன்யவாதங்களை நான் சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை இந்த பாதுகாசகஸ்தம் சேவிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன
அப்படி என்ற உபன்யாசத்தையும் பூர்த்தி பண்ணிண்டு ஏதாவது தப்பு வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருந்தாலோ அபார்த்தங்களை சொல்லியிருந்தாலோ அது அடியனுடைய சிறுமதியால் ஏற்பட்டதே தவிர ஆச்சாரிய வியாக்கியானத்திலேயும் எந்த தோஷமும் கிடையாது. பரம பவித்திரமானவள், சாட்சாத் எம்பெருமானைப் போலே உள்ளவாழ்வா. அதனால் அவளுடைய திருவடிக்கும் அநேக தண்டவத் பிரணாமணி நான் சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை இந்த பாசியத்திரோட ஒரு புஷ்பமாக சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். அடியேன் கவிதா ஆர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. மங்களம் மங்களம் மங்களம். தாசனடியேன் தாசன்.